என்னன்னா சாராம்சம் என்னன்னா, எஸ்பிபியோடு பயணித்த அந்த அனுபவத்தை பற்றி சொன்னேன். அது பிறகு மறுபடியும் சாராம்சம் சொல்றேன். சரி, நான் பாடிய பாடல்களில் முதல் முதலில் எனக்கு என் பள்ளிக்கூட வாழ்க்கையில் என்னை அறிமுகப்படுத்திய பாடல் அர்ப்பணம் குழு, எங்கள் பள்ளிக்கூடம் குயின்ஸ்டவுன் டெக்னிக்கல் செகண்டரி ஸ்கூலில் நான் பிரிவு படித்த போது அவர்கள் தான் என்னை வளர்த்து விட்டவர்கள். என் சகோதரர் சுகன் இருந்தார், இவர்கள் தான் சேர்ந்து என்னை வளர்த்த போது அந்த பாடல் போட்டிக்கு, அதாவது உதயதாரகி என்ற ஒரு பாட்டி போட்டி நடைபெற ஆரம்பித்தோம். அந்த பாடல் போட்டியில் என்னை தயார்படுத்திய முதல் பாடல் அதுதான் தமிழை எனக்கு சொல்லிக் கொடுத்தது. எப்படி தமிழை சொல்லிக் கொடுத்த பிறகு சொல்றேன், அந்த பாடலை இப்பொழுது ஒளிப்பேழையில் உங்களுக்கு விவரப்படுகிறேன். ஒரே நிமிடம். நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் சொல்லலாம் உங்களுடைய இதை. கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சொல்ற போது நான் விவரத்தை எடுத்துக்கொள்வேன். டெக்னாலஜி இருக்க போது சில விஷயங்களை வந்து நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த ஒளி அளவு சற்று முன்பு வராததுக்கு மன்னிக்க வேண்டும். இதோ பாடல். பணிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும், சேலை மூடும் இளஞ்சோலை மாலை சூடும் மலர் மாலை, சேலை மூடும் இளஞ்சோலை மாலை சூடும் மலர் மாலை, இருபது நிலவுகள் நகமெங்கும் முடிவிடும், இளமையின் கனவுகள் விழியோரம் துளிர்விடும், இடைவெளி குறையில் எரியும் விளக்கு சிரித்து கண்கள் மூடும் பணிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம், பணிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். விழி மழை
மகிழ்ந்து மகிழும் வானம் பாடி பணிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம் பணிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரமே இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் பணிவிழும் மலர்வனம் பணிவிழும் பணிவிடும் மலர்வனம் பாடலில் என்ன சூட்சம் என்றால் மூச்சு பயிற்சி வல்லினம் மெல்லினம் இடையினம் மற்றும் எந்த இடத்தில் மூச்சு எடுக்க வேண்டும் பாடலை எப்படி பாட வேண்டும் அதே சமயத்தில் காதலை பாடலில் சொல்ல வேண்டும் இதுதான் எனக்கு வந்து அன்னைக்கு சொல்லிக் கொடுத்தாங்க கைவி என்னெல்லாம் வந்து இந்த பாடலை இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு அந்த சொல்லி கொடுத்ததுனால எனக்கு பிடிச்சது என்னன்னா நான் சொல்றேன் இந்த இடத்து பாடும் இலைகளில் வழிகிற நில ஒளி இருவிழி மழையில் நனைந்து மகிழும் வானம் பாடி பணிவிழும் மலர்வனம் நகரம் இருக்கு லகரம் இருக்கு அந்த லகரம் லகரம் கொஞ்சம் தப்பி பாடினாலும் பணிவிலும் அப்படி ஆயிடும் இந்த இந்த சொற்களை சொல்லி கொடுத்த அந்த ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்தது நமக்கு உள்வாங்கி கொண்டோம் அப்போதுதான் அந்த பாடல் வந்து உயிர்ப்புடன் இருக்க முடிஞ்சது அதே சமயத்தில் உருவகப்படுத்துவது எப்படி திரு எஸ்பி பாலா பாடல்களில் வந்து இந்த உருவகம் உருவகம்னா இமேஜினேஷன் நிறைய இருக்கும் டைனமிக்ஸ் நிறையா இருக்கும் டைனமிக்னா பாவம் நிறையா இருக்கும் அதே சமயத்தில் அந்த பாடலை எப்படியெல்லாம் நமது மனதுக்குள் வாங்கி கொண்டு பாடலாம் என்பதை திரு எஸ்பி பாலத்தன் ஐயா மிக அருமையாக செஞ்சிருக்கும் அந்த பாடலைத்தான் இப்பொழுது உங்களுக்கு முதலில் படைத்தேன் சரி சற்று முன்பு திரு இளையராஜாவோடு அவர் பேசிய ஒரு ஒரு படைப்பை மீண்டும் உங்களுக்கு நான் ஆட்ட விரும்புகிறேன் காரணம் அப்போது அந்த இளையராஜா அவர்களோடு அவர் அமர்ந்திருந்து பேசியதை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் சற்று உங்களுக்காக அந்த ஒளிக்காணலை மறுபடியும் கொண்டு வருகிறேன் சம் சின்ன சின்ன ஓகே இப்போது எஸ்பிபியோட அந்த சிறிய பேட்டி உங்களுக்கு ஒளிபரப்பு வருகிறேன் இருங்க அவரு நிறைய நிறைய அறிவுரைகளை மகிழ்ச்சியாக சொல்லியிருக்கிறார் இந்த ஒரு சிறிய விஷயத்தை உங்களோட பகிர வேண்டும் என்று நினைக்கிறேன் அது ஒரு 3 நிமிட வீடியோவாக இருக்கும் இதுவரை சம் சின்ன சின்ன எனக்கு புரியுது நீங்க சொல்லும்போது பட் ஐ ஃபீல் தட் சர்டன் திங்ஸ் யூ ஷுட் எக்ஸ்பிளைன் டு தி ஆடியன்சஸ் ஒரு ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வந்து சப்போஸ் ப்ரொடியூசர் ஆர் சம்படி கம்ஸ் அண்ட் ஆஸ்க்ஸ் யூ அவங்க வந்து சில டைம்ஸ்ல வந்து தெரியாதனமா இருக்கலாம் தெரிஞ்சு கூட இருக்கலாம் சார் ஒரு ஒரு பழைய பாட்டு ஒன்று நினைவுபடுத்திட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் வேணும் சார் அப்படின்னா நாட் எக்ஸாக்ட்லி தி சாங் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு வேணும்னு அவங்களை கேட்டிருப்பாங்க பட் நேச்சுரலி யூ வில் நாட் டெஃபினெட்லி அடாப்ட் தி சேம் திங் பட் அவங்களுக்கு அந்த ஃபீலிங் வராம அவங்க கேட்ட பாட்டுக்கு கரெக்டான ஒரு சாங் கிடைச்சது பட் அட் தி சேம் டைம் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கம்போசிஷன் எனக்கு தெரியும் ஐ நோ தட் பட் குட் யூ கிவ் சம் ஒன் எக்ஸ்பிளனேஷன் இது மாதிரி நிறைய சம்பவங்கள் என்னுடைய மியூசிக்லையும் சரி எல்லா கம்போசர்ஸுக்கும் நடக்கிறது உண்டு ஒரு சிச்சுவேஷன் சொல்றப்போ ஒரு டியூன் போடுற நேரத்தில் உதாரணமாக சொல்ல போனால் நீ கேட்கறதுக்கு அவங்களுக்கு கரெக்டாக நான் சொல்றேன் கமலஹாசன் அவர்கள் வந்து அபூர்வ சகோதரர்கள் என்ற படத்திலிருந்து புது மாப்பிழைக்கு என்ற பாடலுக்கு ஒரு சிச்சுவேஷன் சொல்றப்போ ஒரு பழைய பாட்டு நான் ஒரு சிச்சுவேஷன் சொன்னார் உடனே டியூன் கம்போஸ் பண்ணேன் அது அவருக்கு அவ்வளவு திருப்திகரமாக வரல அவருக்கு திருப்திகரமாக வரல டியூன் நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இது பண்ணிக்கலாம்
ஆனா வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து இந்த மாதிரி ஒரு சாங்கா இருக்கணும்னு சொல்லி ஒரு சாங் ஒன்னு சொன்னார். அதுக்கப்புறம் கம்போஸ் பண்ண பாட்ட பாடல் தான் இந்த புது மாப்பிளைக்கு என்ற பாடல். அந்த பாடலை இப்போது அவர் பாடுவார். அது எப்படி எந்த பாடலை மாற்றினேன் என்பதை கமலஹாசனுக்கு ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொன்னேன். அவர் வந்து ரெக்கார்ட் பண்ண உடனே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. அது எந்த பாடல் என்று நீங்களும் கொஞ்சம் யோசனை செய்து வையுங்கள். நான் ஒரிஜினல் சாங் அப்படி லேசா மாத்தி கொடுத்துருக்குறேன். ஆனா ஒருத்தரும் கண்டுபிடிக்க முடியாது. மியூசிக் பண்றதுங்கிறது வந்து ஒரு மியூசிஷியன் வேலை மாதிரி. உண்மையிலேயே இந்த பக்கம் மாங்காய் இருக்கும், மாங்காயிலிருந்து புறா வரவழைக்கிறேன்னு சொல்லிட்டு மாங்காயை போட்டு ஒரு ஏதோ ஒரு பாத்திரத்துல மூடிட்டு அதை திறக்கிறப்போ ஒரு புறா வந்து பறந்து போகும். ஒரு புறாவை வந்து எவனும் உண்டு பண்ண முடியாது. இறைவன் ஒருவனால் உண்டு பண்ண முடியும். புறாவை உண்டு பண்ண முடியாது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இருந்தாலும் நம்ம அந்த ஒரு செகண்ட்ல ஏமாந்து போயிடுறோம். அதே போல இசை என்பதும் ஒரு ஏமாற்று வேலை தான் என்பது என்னுடைய கணிப்பு. இதுல யாரு அதிகமா ஏமாத்துறாங்களோ அவங்க ரொம்ப பாப்புலர் ஆகுறாங்க நாட்டுல. அதுக்கு நானும் விதி விலக்கல்ல, பாலசுப்ரமணியமும் விதி விலக்கல்ல. ஏன்னா அவரும் கம்போஸ் பண்றாரு. அவருக்கும் பல கம்போசருடைய இன்ஸ்பிரேஷன் வந்து இருந்துதான் ஒருத்தரும் டியூன் பண்ண முடியும். நம்மளா ஒன்றும் பண்ண முடியாது என்பதை பல பாடல்களில் என்னுடைய வார்த்தைகளிலேயே நான் தெளிவுபடுத்திருக்கிறேன். இப்பொழுது இந்த புது மாப்பிளைக்கு என்ற பாடலை எந்த பாடல் என்று பாடி முடித்தவே நான் உங்களுக்கு விளக்குகிறேன். 1, 2, 1, 2, 3, 4 புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மன மகள் தான் வந்த நேரமடா. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மன மகள் தான் வந்த நேரமடா. பொண்ணு ஓவியம் போல் இருப்பா இருப்பா, புதிர் ஓடையை போல் நடப்பா நடப்பா, கலகலப்பா நல்ல யோகமடா, அந்த மண மகள் தான் வந்த நீரமடா. இந்த பாட்டை எப்படி எந்த பாடல் அவர் உதாரணமா சொன்னது என்பதை இப்பொழுது நான் சொல்கிறேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான், நல்ல அழகி என்றேன் நல்ல அழகி என்றேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான், ஒரு கவிதை என்றேன் ஒரு கவிதை என்றேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான், இதை எப்படி மாத்தினேன்னு நீங்க கேப்பீங்க. உங்களுக்கு விளக்கமா மறுபடியும் அந்த பாடலை பாடுகிறேன். 1, 2, 3, 4
நான் பார்த்ததில்லை அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பே நல்ல அழகி என்பே நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பே நல்ல அழகி என்பே நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன் ஒரு கவிதை என்பேன் கவிதை என்பேன் கவிதை என்பேன் கவிதை என்பேன் நான் பார்த்ததிலே நல்ல அழகி என்பே நல்ல அழகி என்பே நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன் அதுதான் ரப்பப்பா ரப்பப்பாங்கிற பாடல் வந்து கமலஹாசன் படத்தில் வந்தது. எஸ்பிபி இளையராஜா சேரப்போது பல புதிய பரிணாமங்கள் ஏற்படும், அந்த புதிய பரிணாமங்களை கொண்டு தான் அடுத்த ஒரு பாடல். அந்த பாடலை நான் அவர் அளவுக்கு இல்லாட்டியும் அவரை போல ஏதோ ஒரு 10 விழுக்காடு முயற்சி செய்து பாடப்படும். இது வந்து ஒரு புதிய முயற்சி, நேரடியாகவே நான் அதை செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் வந்து இந்த தொழில்நுட்பத்தை வந்து நானே பார்த்து கொண்டு செய்ய வேண்டியிருக்கிறது. சரி, பாடலுக்கான இசையை இப்பொழுது கொண்டு வருகிறேன். உன் வாழ்க்கை தான் என்ன
ஒரு இனிய பாடலை மீண்டும் முயற்சி செய்து உங்களுக்காக பாட நேரடி பயிற்சியாக இதை செய்து கொண்டிருக்கிறேன். பாடலின் வரிகளையும் பாடலின் ஒலியமைப்பையும் உங்களுக்கு கொண்டு வருவது மகிழ்ச்சி. அடுத்த பாடலை கொண்டு வருவதற்கு முன்பு திரு எஸ்பிவியின் இன்னும் ஒரு பேச்சை நாம் கேட்கலாம் என்று நினைக்கிறேன். அவரோட பேச்சோடு சிறிய உரையையும் சரிங்களா? அதற்கு முன்பாக இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அவரை வாழ வைத்த ஒரு தெய்வம் இப்பொழுது இல்லை, கே வி மகாதேவன் அவர்கள். அவர்கள்தான் முதலில் எனக்கு பாடல் கொடுத்தார்கள். திரு எம் எஸ் வி அவர்கள், இந்த பொண்ணு சின்ன பொண்ணா இருக்காளே பாடுவாளா அப்படின்ற ஒரு சங்கடம் அவருக்கு இருந்தது. ஆனால் அடுத்து இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திருவாளர் எஸ்பிபி அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். எஸ்பிபி சார் அவர்கள் வந்து பல பாடல்கள் பாடியிருக்காங்க, அது எம்எஸ்வி சாரோட மியூசிக்ல வந்த பல பாடல்கள் வந்து இன்னைக்கு நம்ம காதல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. சார், இன்னைக்கு என்ன பாட்டு பாட போறீங்க? நான் அன்னைக்கு பாடின ஆடிஷன் பாடல் பாடிய இன்னொரு மேதை இங்கே முன்னால் உட்கார்ந்திருக்கார், பிரதிவாதி பயங்கர பி வி ஸ்ரீனிவாஸ் அவர்கள். எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் எல்லா விஷயத்திலையுமே, இசையில மட்டும் இல்லை. ஒரு எங்க அண்ணா விஸ்வநாதன் சார் அடிக்கடி சொல்லுவார், மனிதநேயம் மனிதநேயம். அது முழுசா இருக்கிற ஒரு மகான் வித்வான் எம் எஸ் விஸ்வநாதன், பக்கத்துல ராமமூர்த்தி அண்ணா அவர்கள், அவர் பக்கத்துல பிரதிவாதி பயங்கர ஸ்ரீனிவாச ஆச்சாரிய அவர்கள் இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணியும் இங்க இருக்காங்க, ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க. வணக்கம்மா. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயக்கும் இடத்தில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. இதான் முதல் முதலாக நான் ஆடிஷன் அண்ணா அவர்கிட்ட பாடினது. இது கேட்டுதான் அவர் எனக்கு முதல்ல பிச்சை போட்டார். இந்த பாட்டு தான் எனக்கு தமிழில் வாழ்க்கை கொடுத்த ஒரு பாடல். அதனால தான் முதல்ல நன்றி கடனாக இந்த பாடலை நான் பாடினேன். இப்போ நான் பாடக்கூடிய பாடல் என்னன்னு எங்கள் பேண்ட் லீடர் தான் டிசைட் பண்ணுவார். வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு பின்னிருக்கு வட்டமிடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தின்பமில்லை.
நெஞ்சம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும் உலகம் உல்லாச கோலம் இளமை ரத்தங்கள் ஊறும் உடலில் ஆனந்தம் ஏறும் இன்றும் என்றும் இன்பமயம் திட்டிக்க திட்டிக்க பேசிக்கொண்டு கண்கள் எட்டிலும் ஓடிக்கொண்டு பறவை மறந்து செலவை செய்து உயர பறந்து கொண்டாடுவோ கட்டழகு பெண்ணிருக்கு வட்டமிடும் பாட்டிற்கு தொட்டமத்தின்றி துன்பம் இல்லை காரி எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும் மாலையில் நியூயார்க்கில் கேபரே இரவில் தாய்லாந்தில் ஜாலி இனிமேல் நமக்கு என்ன ஜோலி எங்கும் எங்கும் நம் உலகம் உலகம் நமது பாக்கெட்டிலே வாழ்க்கை பறக்கட்டும் ராக்கெட்டிலே இரவு பொழுது நமது பக்கம் விடிய விடிய கொண்டாடுவோ கட்டழகு பெண்ணிருக்கு வட்டமிடும் பாட்டிற்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பம் இல்லை சில விஷயங்கள் மேடையில் சொல்லக்கூடாதுன்றாங்க ஆனால் சொல்லாமல் போன சில விஷயங்கள் சொல்லாமல் போன பாவம் எங்களுக்கு கிடைக்கும் இப்போ எங்களுக்கெல்லாம் இவ்வளவு புகழ் பேர் வர்றதுக்கு முக்கியமான காரணம் நாங்கள் இந்த தொழிலுக்கு வந்த சந்தர்ப்பத்தில் மகான் இசைக்கலைஞர்கள் மேதைகள் இசையமைப்பாளர்கள் எழுத்தாளர்கள் இயக்குநர்கள் மியூசிஷியன்ஸ் இவங்களெல்லாம் இருந்து எங்களில் உர விரல் பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு படியாக ஏற்ற வச்சு இந்த 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 திசைக்கு கொண்டு வந்திருக்காங்க அது ஒரு பெரிய மகத் ஒரு அற்புதமான ஒரு 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 காலகட்டம்னு சொல்லலாம் நாங்கள் அந்த காலகட்டத்தில் பிறந்து நாங்கள் வந்ததுக்கு நாங்கள் எவ்வளவு புண்ணியம் செஞ்சுருக்கணும் இல்லைன்னு இந்த மாதிரிலாம் பாட்டெல்லாம் எங்களுக்கு கிடைக்குமா சொல்லுங்கள் அதனால தானே நீங்கள் கைத்தட்டு பாராட்டுறீங்க அந்த பாடல்கள் கொடுத்த எல்லா மகான்களுக்கும் எங்களுடைய பாதாபி வந்தனங்கள் பெரியவர் மகாமேதை தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்கள் வந்திருக்காங்க அவங்களுக்கு எங்களுடைய பாதாபி வந்தனங்கள் அந்த பாடலை உங்களுக்கு பிறகு ஒளிபரப்புகிறேன் எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் உலகத்தை கண்ணதாசன் கவிதை வரிகளில் நம் கண் முன்னாடி காட்டினார் அமெரிக்கா முதல் ஆசிய கண்டம் வரை ஒரே பாடலில் ஒழிக்க வைத்த கண்ணதாசனின் வரிகளை அப்பொழுது ஆடல் பாடலோடு உயர்த்தி பிடித்தவர் திரு எஸ் பி பாலசுப்ரமணியம் இந்த பாடல் ஒரு பெரிய மகத்துவம் உண்டு அந்த காலத்தில் வந்து தேசிய அரங்கம் இந்த தேங்கரோட்டு பக்கத்து கோயிலு பக்கத்தில் இருந்தது அந்த அரங்கத்தில் அதை அதை
நிறைவு விழா செய்யும் போது 1984 என்று நினைக்கிறேன், நிறைவு விழா செய்யும் போது எஸ்பி பாலா அவர்களின் நிகழ்ச்சி தான் அங்கு இறுதியாக நடைபெற்றது. அந்த நிறைவு விழாவில் பாடப்பட்ட பாடல், கடைசி பாடலும் இந்த எங்கேயும் எப்போதும் என்ற பாடல். அந்த பாடல் அதே இடத்துல தான் திரு கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் போன்ற எல்லோரும் ஒளிப்பது, அதாவது வீடியோ, அதாவது திரைப்படத்திலும் ஒளிப்பது செய்யப்பட்ட இடமும் அந்த தேசிய அரங்கம் தான். இதுதான் நாங்கள் செய்தியாக நான் சொல்வேன். சரி, திரு எஸ்பிவிக்கும் எனக்கும் என்ன உறவு என்பதை இப்பொழுது நான் மகிழ்ச்சியோடு சொல்வேன். 2000 ஆண்டுக்கு முன்பு திரு எஸ்பிவியை எனக்கு கனவு கண்ணனாகத்தான் தெரியும், குரல் வழியாக. அதற்கு பிறகு அவரை சந்திக்கும் ஆசை எனக்கு ஏற்பட்டது. நண்பர் திரு ராஜா என்பவர் இங்கு இருந்தார், இருக்கிறார். அவர் லதா மற்றும் நண்பர்களோடு ஒரு இசைக்கூடம் இங்கு சம்பவங்கள் தொடங்கிய போது அந்த இசைக்கூடத்தில் திரு எஸ்பிபி அவர்களை அழைத்து ஒரு பாடல் ஒளிப்பேழையை வெளியீடு செய்தார்கள். அன்று அவரை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அன்று சந்தித்த போது அவரோட உரையாடி கொண்டிருந்த போது அவரை பார்த்து மலைத்து போயிருந்த போது, தம்பி நீங்க பாட்டு பாடுங்க அப்படின்னாரு. எனக்கு சரி டக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த வெள்ளிச்சலங்கைகள் என்ற பாடல், அதுதான் நான் வந்து அந்த பாடலை பாடினேன். எனக்கு இருக்க துடுக்குத்தனத்தோடு ஐயா நான் வந்து இந்த வெள்ளிச்சலங்கை பாடலாம், ஓ அருமை தம்பி பாடல், வெள்ளிச்சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காலம் இது, இவன் நாதம் தரும் சுகஸ்வரங்கள் எந்த தேவி உந்தன் சமர்ப்பணங்கள், வெள்ளிச்சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காலம் இது. அதில் முதல்ல ஆரம்பத்தில் வந்து அந்த கனவு அவர் சொன்னதை நான் சொல்கிறேன், அப்படியே அதை வந்து அதை வந்து கனவுல கொண்டு வரலாம். உங்கள் காட்சி முன்னாடி அந்த பொண்ணு நடந்து வர மாதிரி ஒரு காட்சி அமைத்து தான் பாரத் ராஜர் செஞ்சுருக்காங்க. இங்கே மறுபடியும் அதை பாடுங்க வந்து குரல், அதாவது அந்த ஸ்கேல் டீல இருந்ததுன்னா சின்ன கீழே வந்து வெள்ளிச்சலங்கைகள் கொண்ட கலைமகள், வெள்ளிச்சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காலம் இது, வெள்ளிச்சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காலம் இது, இவன் நாதம் தரும் சுகஸ்வரங்கள் எந்த தேவி உந்தன் சமர்ப்பணங்கள், வெள்ளிச்சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காலம் இது, உந்தன் சங்கீத சலங்கை ஒலி இந்த ஏழைக்கு கீதாஞ்சலி, தங்க பாதங்கள் அசையும் ஒலி எந்தன் பூஜைக்கு கோயில் மணி, செவிரெண்டும் கண்ணாக ஆகும் எனி உயிரோடு சேரும் குருதே, வெள்ளிச்சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காலம் இது, இவன் நாதம் தரும் சுகஸ்வரங்கள் எந்த தேவி உந்தன் சமர்ப்பணங்கள், வெள்ளிச்சலங்கைகள் கொண்ட கலைமகள் தகதா ஜனதா ஜனதா தகதா 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 தகதா
வெள்ளிச்சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காலமீது. இவ்வளவுதாங்க இந்த பாடலை வந்து இப்ப கண்ணு முன்னாடி வந்து அந்த ஆடக்கூடிய பெண் கலைமகளாக உருமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தவர்
திரு எஸ்பிபி அதை கேட்டு கத்துனதுக்கும் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு பாடலுக்குள்ள ஒரு வடிவம் இருக்கு, ஒரு படைப்பு இருக்கு. அதை எழுதக்கூடியவங்க, பாடக்கூடியவங்க, இசையமைக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து உட்காந்து ஆராய்ஞ்சு அந்த பாடலுக்குள்ள எங்க வைக்கணும்ட்டு அந்த பாடலை ஒளிப்பதிவு செய்து உருவாக்கி காட்சியை நம்ம முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. அப்ப நம்ம பயிற்சி பண்ணி அந்த பாடலையே வந்து இன்னும் அதற்கு பக்கத்துலயாவது கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எஸ்பி அவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா என்னோட பாராட்டார். அந்த அந்த மகிழ்ச்சி படங்கள்லாம் எடுத்துக்கொண்டு என் மகனோட எல்லாம் போய் உட்காந்து பேசி கொண்டிருந்ததெல்லாம் இப்போ பசுமரத்தாணி போல் மிக கண்ணாடி நிற்குது. அதற்கு பிறகு அவரை நான் இன்னொரு நிகழ்ச்சியிலும் சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. நான் வந்து திரு எஸ் ஏ நாதன் இந்தியன் மூவிஸ் அவரோடு வேலை செய்த போது ஒரு மேடை நிகழ்ச்சிகள், அவர் நிறைய நிகழ்ச்சிகள் செய்வார் சிங்கப்பூர்ல எஸ்ஏநாதன் ஐயா. அந்த நிகழ்ச்சிகள்ல வரப்போதெல்லாம் திரு எஸ்பிபி இங்கே வருவாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஷாப்பிங் போறது, அவங்கள்ட்ட எல்லாம் போறது, அவர் ரொம்ப பப்ளிக் பர்சன், ரொம்ப மகிழ்ச்சியா பேசுவார். எல்லாரையும் வந்து நண்பர்களா பேசக்கூடிய ஒரு ஒரு ஈகோ இல்லாத ஒரு பர்சன் தான் அவர் தான். ரொம்ப ஹம்பரான பர்சன், ரொம்ப டவுன் டு எர்த். அவரோட அவர் எப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக மற்றவங்களை பாராட்டக்கூடிய ஒரு பாடகர், ஒரு மனிதர், நல்ல மனிதன், மனிதனை மிக்கவர் என்பதற்கான் நான் அவரோடது புரிஞ்சு கொண்டேன். ஸோ எஸ்பிபியை மறுபடியும் நான் நினைவு கூறுவதற்கு இந்த நிகழ்ச்சி எனக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கு. இன்னும் ஒரு இரண்டு பாடல்களோடு நான் உங்களிடமிருந்து விடைபெற இருக்கிறேன். அவர் பாடிய வான்நிலா நிலா என்ற பாடலை முதலில் கேட்போம். அதற்கு பிறகு ஒரு பாடல். அந்த பாடலோடு இந்த நினைவு நிகழ்ச்சியை நான் உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முயற்சி செய்கிறேன், சரிங்களா? இதற்கிடையில் பல நண்பர்கள் வந்து பாடல்களை பற்றியெல்லாம் கேட்கிறீர்கள், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அந்த பாடல்கள் எல்லாம் தொகுத்து உங்களுக்கு வழங்குவதில் நான் முயற்சி செய்கிறேன், சரிங்களா? அந்த அந்த பாடலை இப்போ La 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 வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா, வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா, தேன் நிலா எனும் நிலா என் தேவியின் நிலா, தேன் நிலா எனும் நிலா என் தேவியின் நிலா, நீலாடலாம் நாம் தேங்க வெண்ணிலா, வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா, மாநிலாதூரிலே சாயல் கண்ணிலா, மாநிலாதூரிலே சாயல் கண்ணிலா, ஜாடை வெண்ணிலா, வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா. தெய்வம் கல்லிலா ஒரு தோகை சொல்லிலா, தெய்வம் கல்லிலா ஒரு தோகை சொல்லிலா, பொன்னிலா பொட்டிலா புன்னகை மொட்டிலா, வெல்கம் இளைய ராஜா, வெல்கம் டு யூ. இன்பம்
கட்டிலா அவள் தேக கட்டிலா இன்பம் கட்டிலா அவள் தேக கட்டிலா தீதிலா காதலா ஊடலா கூடலா அவள் மீட்டும் பள்ளியா It cannot be remained. It remains always. கேசட்ல எங்கயோ இருந்திருந்தா நம்ம கேட்க முடியாது. ரிவைண்ட் பண்ண தான் திரும்ப கேட்க முடியும் இல்லையா? அது வாட் தட்ஸ் வாட் ஐ செட். யூ ஹேவ் டு ரிவைண்ட் அண்ட் லிசன். வான்நிலாவை கண் முன் கொண்டு வந்தவர் எல்லாமே அந்த லாலையே எழுதப்பட்டிருக்கும். தமிழை கற்றுக்கொள்வதற்கு இப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் மிக அழகாக எழுதி வைத்திருக்கிறார்கள். நம் முன் கொண்டு வந்திருக்கும் அந்த கவிஞர்கள் கண்ணதாசனாக இருக்கட்டும், வைரமுத்துவாக இருக்கட்டும், பாரதியாராக இருக்கட்டும், புலமைப்பத்தனாக இருக்கட்டும், வாலியாக இருக்கட்டும், கங்கையமரனாக இருக்கட்டும், எத்தனையோ கவிஞர்கள், எத்தனையோ அரிய வரிகளை அவர்களையெல்லாம் நம் கண்முன் பாட வைத்து அந்த பாடலை நம் நெஞ்சுக்குள் அமர வைத்தவர் திரு எஸ்பிபி. அவரோடு இணைந்து பாடிய பாடல்களும் அவருக்கு ஏடு கொடுத்து பாடினார்கள். அதாவது எஸ்பிபியும் எஸ் ஜானகியும் பி சுவிச்சலாவாக இருக்கட்டும், சுனலதாவாக இருக்கட்டும், சித்ராவாக இருக்கட்டும், எந்த பாடகி அவரோட பாடினாலும் அந்த குரலுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து இளமையாயிடுவார். அதுக்குள்ள உள்ள போயிடுவார் அந்த பாடல். புத்தி வச்ச மல்லிகை மட்டு புத்துரிச்சு வைக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானது மாமம் வேற சொல்லி சொல்லி பாழானது ரொம்ப நாளானதே மாலை மாலையிடும் காத்து அள்ளி இருக்கு காலி செய்ய நேத்து
சொல்லியிருக்கு கொஞ்சம் மறைஞ்சு பார்க்கவா எல்லாம் பேக்கவா முல்லை பூச்சூடு மெல்ல பாய் போடு அடவாட பார்த்து சூடு ஏத்துது புத்தி வச்ச மல்லிகை மொட்டு புத்திருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமம் பேரை சொல்லி சொல்லி பாழானதே ரொம்ப நாளானதே. இப்படி தமிழை வந்து இதே மனசுக்குள்ள உறுத்தின ஒரு பாடகர் தான் நம்ம எஸ்பி. காதலை அவர் மாதிரிலாம் பாடிட்டுருந்தாருங்க. நிலவு பக்கத்தெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு கடற்கரைக்கு பக்கத்தில் கொண்டு போய் நம்மளையெல்லாம் உட்கார வச்சு மிக அழகாக பாடியவர் திரு எஸ்பி. கடைசியில் அந்த சோகத்தில் கூட சோகத்தையும் வடித்தெடுத்தவர். எனக்கு ஒரு சோக பாட்டு, நான் வந்து விளையாட்டாக பாண்ட அந்த பாட்டு உதயதாரகை என்பது காண்பது போட்டியில் அந்த பாட்டு இன்னைய வரைக்கும் பல நண்பர்கள் என்று சொல்லுவாங்க, தாளம் அப்படி இப்படி இருக்கு எப்படி பாடுங்க தெரியாதுங்க, தெய்வம் என்ன சொல்லி கொடுத்தாரு, சண்முகன் இருந்தார், தபலாமணியம் இருந்தாங்க, அவங்கெல்லாம் வந்து வாசித்த போது அதுக்கெல்லாம் நான் இணைஞ்சு பாடிட்டேன் அப்படி அந்த பாட்டை. அப்படி நான் வந்து ஓரளவு பாடி தீண்டியது நானோ நிம்மதி இங்கு இல்லை என் விழி சிந்து மழை கரைகள் காணா அலைகள் ஆணே கரைகள் காணா அலைகள் ஆணேன் தனிமையே தாளம் அருமையான தாள ஓட்டத்தில் சிப்பாயிட்ட வந்து ரொம்ப அருமையாக போட்ட பாட்டு இளையராஜா பாடின பாட்டு இசையமைச்ச பாடல்களை எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். எஸ்பிபியை பற்றி ஒரு முழு நிறைவாக ஒரு பாடல் மூலம் நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த பாடலை பாடி நிறைவு செய்ய விரும்புகிறேன். அதற்கு முன்பு திரு எஸ்பிபியை நினைவு கூறுவதன் மூலம் பல மொழிகள் நம் பக்கத்தில் வரும். ஏசா ஹே பந்தன் பஞ்சானா மேனே நஹி ஜானா துனே நஹி ஜானா தேரே மேரே பீச்சே ஏசா ஹே பந்தன் பஞ்சானா சங்கரா நாத சரீரா பரா வேதவிஹாரா பரா ஈதீஸ்வரா சங்கரா. பல மொழிகளில் வந்து எனக்கு தெரிஞ்ச மொழி ஒரு மூன்று மொழிகள் அவர் அதுக்கு மேலே நிறைய பாடியிருக்கார். மொழிகளை கற்றுக்கொள்வதற்கு அவர் எடுத்த முயற்சிகள் மிக அதிகம். ஒரு ஒரு மொழியும் அவரது தாய்மொழி போ இருக்கும் அந்த பாடல்களை கேட்கும் போது. நாமும் அவரை மொழியை கற்றுக்கொள்வதற்கும் இசையை நம் பக்கத்தில் வைத்துக் கொள்வதற்கும் எஸ்பிபியின் குரலோடு நாம் இணைவோம். நான் அதிகமாக நேசிக்கும் ஒரு மனிதர், ஒரு ஜீவன், ஒரு குரல், ஒரு இசை கடவுள் என் இதயத்துக்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஆத்மா கடவுள்.
இதோ எஸ்பிபியை பற்றி பேசியதில் மகிழ்ச்சி. தொடர்வோம். இது முதலாம் ஆண்டு. அவர் உடலால் மறைந்திருக்கலாம், ஆனால் இசையால் உயிரால் உறவால் இதோ நம்மோடு உறவாடி கொண்டுதான் உலகத்தில் இருக்கும் கௌடானு கோடி கடைசி தமிழன் இருக்கும் வரை அந்த இசை பிரம்மா இருந்து கொண்டிருப்பார். குரலா மயக்கிய எஸ்பிபி வாழ்க, அவர் புகழ் வளர்க. அவரோடு பயணித்த இந்த பயணம் எனக்குள் தொடர வேண்டும். என் குரலையும் என் மனதையும் இளமையாக வைத்துக் கொள்வதற்கு அவரது பாடல்களை தொடர்ந்து பாடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று இறைவனிடம் கேட்டுக்கொள்கிறேன். அந்த வரத்தை இறைவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுக் கொள்கிறேன். இன்னும் தொடர்ந்து இன்னும் சிறப்பாக பாட வேண்டும், இன்னும் படைப்புகளை உருவாக்க வேண்டும், இசையை இதயத்தை பகத்து கொண்டு வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். சிங்கப்பூர்லிருந்து இப்போது காலகட்டம் ரொம்ப கஷ்டமான காலகட்டமாக இருக்கு. எது எப்போது நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. தெரியாத காலகட்டத்தில் ஒன்று மட்டும் தெரியும், நம் கவலைகளை மறப்பதற்கும் இந்த உலகத்தை விட்டு வேற்று கிரகங்களுக்கு செல்வதற்கும் இசை ஒரு அருமருந்து, ஒரு ஒரு வாகனம், ஒரு பயணத்திற்கு உரிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அந்த வாய்ப்புகளில் திரு எஸ்பிபியின் குரல் எனக்கு உதவி செய்தது. அதுபோல் உங்களுக்கும் உதவி செய்யும். உங்களுக்கு பிடித்த குரலோடு நீங்கள் பயணியுங்கள். தமிழை உங்கள் பக்கத்தில் கொண்டு வாங்கள். நமது குழந்தைகளுக்கும் எதிர்காலத்திற்கும் தமிழை கொண்டு செல்வதற்கு இசையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? சரி, இப்போ நான் பாட இருக்கும் இந்த நிறைவு பாடலை சற்று நான் ஒளிப்படையில் கொண்டு வந்து சரியான இசையாக இருக்கும் என்று நினைக்கிறேன்.
நன்றி. காதலையும் கவிதையையும் மொழியையும் அனைத்து நவரசங்களையும் நம்முள் இறக்கி உயர்த்தி பிடித்த உன்னத குரலோ எஸ்பி பாலா என்ற பாடும் நிலா என்றும் எங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும், மெழிந்து கொண்டிருக்கும், வாழ்ந்து கொண்டிருப்பார். அவரது புகழ் என்றும் மங்காத சுடரும். அந்த புகழ் ஒளியில் ஒளியில் நானும் சிறு துளியாக இருப்பதில் மகிழ்ச்சி. இன்னும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளை எங்கள் அமைப்பின் மூலம் உங்களுக்கு படைக்க இருக்கிறோம். எங்கள் இளைய அமைப்பு புதிய எண்ணங்களோடு திட்டங்களோடு உங்களை நாடி வரும். எங்களை அணுக விரும்புபவர்கள் www.iiacsg.org என்ற இணைய முகவரியில் எங்களை அணுகலாம். உலகிலிருந்து எந்த பகுதியிலிருந்தும் உங்கள் கலைப்படைப்புகளை எங்களோடு கொண்டு வரலாம். நாங்கள் உங்களோடு பணியாற்றுவோம். தமிழையும் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி நமது கலையையும் கலாச்சாரத்தையும் நமது பண்பாட்டையும் உயர்த்தி பிடிப்போம். இந்த அளவில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். சீ குணசேகரன், மீண்டும் சந்திப்போம். வணக்கம், வணக்கம், வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க இசை, உயர்க திரு எஸ்பி பாலா புகழ்.